பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது விரைவு செய்திகளாக பார்க்கலாம். கேரள மாநிலத்தில் கொலை முயற்சி வழக்கில் தேடப்பட்டு வந்த 4 இளைஞர்களை தேனி மாவட்டம் எனக்கை சோதனை சாவடியில் போலீசார் கைது செய்தனர். கேரள மாநிலம் எர்ணாகுளம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஏற்பட்ட தகராறில் 6 பேர் சேர்ந்து 2 பேரை கத்தியால் குத்தி கொலை செய்ய முயற்சி செய்தனர். இவ்வழக்கில் 2 பேரை போலீசார் கைது செய்த நிலையில் 6 பேர் தலைமறைவாகினர். அவர்களை தேடும் பணியில் கேரள போலீசார் தீவிரமாக ஈடுபட்டிருந்த நிலையில் அவர்கள் செல்போன் சிக்னலை வைத்து 4 பேரும் திண்டுக்கல் நோக்கி செல்வதை அறிந்த கேரள காவல்துறையினர் தேனி மாவட்ட காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் எல்கை சோதனை சாவடியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் காரில் வந்த 4 இளைஞர்களை மடக்கி பிடித்து கைது செய்தனர். மேலும் அவர்களை கேரள போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விருதுநகர் மாவட்டத்தின் சுற்று வட்டார பகுதிகளில் பெய்த மிதமான மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். விருதுநகர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளான அள்ளம்பட்டி, பாண்டியன் நகர், சூளக்கரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தனியார் அமைப்பு சார்பாக மினி ஆம்புலன்ஸ் சேவை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படவுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் கொரோனா தொற்று மற்றும் சாலை விபத்துகளினால் பாதிக்கப்படும் நபர்களை அழைத்து செல்வதில் ஆம்புலன்ஸ் பெரும் பங்கு வகிக்கிறது. இந்நிலையில் குன்னூரில் உள்ள தனியார் அமைப்புகள் சார்பாக ஆக்சிஜன் உட்பட பல்வேறு வசதிகளுடன் கூடிய ஆட்டோ வடிவிலான 6 மினி ஆம்புலன்ஸ்கள் ராஜ்கோட்டில் இருந்து வரவழைக்கப்பட்டன. இதனை விரைவில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே தற்கொலை செய்து கொண்ட பெண்ணின் உடலை பரிசோதனை செய்வதில் தாமதம் ஏற்பட்டதாக கூறி உறவினர்கள் சாலைமறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்ன மாநாடு ஐயனா கோவில் தெருவை சேர்ந்தவர் வழக்கறிஞர் சக்கரவர்த்தி. இவரது மனைவி ஜெயலட்சுமி வீட்டில் தூக்கிட்டுக் கொண்ட நிலையில் அவரை மீட்ட உறவினர்கள் ஒரத்தநாடு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் தற்கொலை செய்து தொடர்பான விசாரணைக்காக ஆர்டிஓ வேலுமணிக்கு தகவல் அளிக்கப்பட்டது. ஆனால் பணி நிமித்தமாக அவர் வருவதில் தாமதம் ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விருதுநகரில் தூய்மை பணியாளர்களுக்கு கொரோனா நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கூரைக்குண்டு ஊராட்சி சார்பாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தூய்மை பணியாளர்கள், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஆபரேட்டர்கள் என 100க்கும் மேற்பட்டோருக்கு அரிசி, காய்கறிகள் அடங்கிய மளிகை தொகுப்பு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை உதவி திட்ட அலுவலர் வர்கீஸ், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ராஜ்மோகன், மல்லிகா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே முதுமலையை ஒட்டியுள்ள பகுதியில் துணை அகழி அமைக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். தொருப்பள்ளி பகுதியானது முதுமலை புலிகள் காப்பகத்தை ஒட்டியுள்ளது. இந்த வனப்பகுதியில் உள்ள காட்டு யானைகள் தண்ணீர் தேடி இப்பகுதிக்கு வருவதோடு விவசாய நிலங்களையும் சேதப்படுத்தி வருகின்றனர். இதனால் யானைகள் தண்ணீர் குடிக்க வசதிகள் செய்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் வனப்பகுதி மற்றும் சாலையை ஒட்டியுள்ள பகுதியில் துணை அகழி அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தின் அருகே சிறுபான்மை நலப்பிரிவுத்துறை அமைச்சர் செஞ்சு மஸ்தான் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திண்டிவனத்தில் நடைபெற்ற இளம் வழக்கறிஞர்கள் நல சங்கத்தின் சார்பில் நிவாரண உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் செஞ்சு மஸ்தான் இளம் வழக்கறிஞர்களுக்கு அரிசி, காய்கறி உள்ளிட்ட நிவாரண உதவிகளை வழங்கினார். இதேபோல் ஆட்டோ தொழிலாளர்களுக்கும் நிவாரண உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து திண்டிவனத்தில் உள்ள மருத்துவமனைகளுக்கும் ஆக்சிஜன் செறிவூட்டுகளையும் அமைச்சர் செந்தி மஸ்தான் வழங்கினார்.